உங்கள் ஃபோட்டோகிராஃபி பிஸ்னஸை டெவலப் பண்ணணுமா? நீங்கள் ஃபங்க்ஷனில் எடுக்கிற உங்கள் ஃபோட்டோஸ் உங்கள் ஃபோனுக்கே வரணுமா? அப்போயே இமேஜை புக் பண்ணுங்கள். ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கெலாம் லைஃப் டைம் ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு. கீழே தெரிகிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ கிளாப்ஸ் வாங்குது, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டர். அவருமே ஒரு மாதிரி மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாப்புல. ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறோம் விஜய், இந்த மாதிரி பார்க்குறதே புதுசாக இருந்தது. ஆமாம் ஆமாம் ஆமாம். லைக் வந்து நீங்கள் ரொம்ப ஏதோ முக்கியமான வேலையாக போகிறீங்க, நான் பார்த்துக்கிறேன் அந்த கன்னை சுற்றுற. அது பல பேர் பல விதமாக பார்க்குறாங்க, நான் அல்லது எதுவும் பார்க்கவும் விரும்பலை, அது எதுவும் கருத்து சொல்ல விரும்பலை. நான் புரியுது, அந்த ஐடியாவை நல்லா யோசிச்சிருக்காங்க. இவர் இவராக வந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகாக யோசிச்சிருக்காங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அந்த அது டெக்னிக்கலாகவும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுனால அது எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்கும். ஐடியாவாக நாட்டாக ட்ரீட்மெண்ட்டாக எல்லாமே ஒரு வெங்கட் பிரபுவோட ட்ரீட்மெண்ட் தான். விஜய் சாரோட பெரிய தலையீடுகள்லாம் தெரியல, அந்த விஜய் அது அது மாதிரி தெரியல. இப்போ நீங்களே சொன்னீங்க, பெருசாக ஹைப் இல்லை, ப்ரமோஷன் பண்ணலை, அப்புறம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகிருக்குல்ல. அதுதான் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக நடக்கிறது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. இப்போ லியோ மாதிரி நீங்கள் ஹைப் ஏற்றி தான் பண்ணணுங்கிறது இல்லை, ஹைப் ஏற்றாமலே ஒரு படத்தை பெரிய ப்ரீ புக்கிங் கொண்டு வர முடியும். இப்போ படம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லி போய் ஆனது இல்லை, இது எந்த பெருசா ப்ரமோஷன்ல வந்து பண்ணாமலே ப்ரீ புக்கிங்கா இவ்வளவு நடந்திருக்குனா நீங்க யோசிச்சு பாருங்க. GOAT will be the first movie to reach 1000 crores in Tamil cinema அப்படினு சொல்லி சொல்றாங்க. இல்ல அது 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 பாசிபிளானு எனக்கு தெரியல. நீங்க பிராக்டிகலி பாசிபிள் இல்லங்க. இப்ப 1000 கோடி வசூல் பண்ண கூடாதுன்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. வசூல் பண்ணா சந்தோஷம்தான். பட் பிராக்டிகலா பாசிபிளா ஒண்ணு இருக்குல்ல, அது நாளை தீர்ப்புக்குள்ள ஒரு கரெக்டர் வருது இல்ல, அந்த ஒரு 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 சீன் மட்டும் அப்படி வராது இல்லையா, அந்த சீன் வந்து அவர் நடிச்சது இல்லை. நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்ன பண்ணாலும் நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று வரும். புரியுதா, நம்ம என்ன எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறவங்க, இப்போ விஜய் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் அவரை பிடிக்காதவங்க ரிவ்யூ ஒன்று பண்ணுவாங்க, அஸ் யூஷுவல் அஜித் ஃபேன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க. மினிமமாக எல்லாரும் இல்லை, மினிமமாக கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, அதை தவிர்க்க முடியாது. பொதுவாகவே விஜய் பிடிக்காதவங்க அங்கே நிறைய சினிமா ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, சோஷியல் மீடியானாலே நெகட்டிவாக பேசணுங்கிறதே ஒரு கல்ச்சராகவும் மாறிடுச்சு. இவங்களெல்லாம் பார்க்குறப்போ கஷ்டமாக இருக்குல்ல, இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணுன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கிற எண்ணம். இதுக்காக தான் நாங்கள் ஸ்மைல் மேட்டர்ஸ்ன்ற ஷோவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷோவோட மோட்டிவ் என்னென்னா, நம்ம எப்பயாவது வாங்கின பொருள் இப்போ யூஸே இல்லாமல் வீட்டில் ஏதாவது ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருப்போம், அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக தான் இருக்கும். அந்த மாதிரி பொருட்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வாங்கி யாருக்கு அந்த பொருட்கள் போனால் உதவியாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய வேலையே. நீங்கள் எந்த மாதிரி பொருட்கள்லாம் அனுப்பக்கூடாதுன்னா, பணமாகவோ இல்லை கெட்டு போகிற பொருட்களாகவோ எங்களுக்கு அனுப்பக்கூடாது. நீங்கள் அனுப்புகிற பொருட்கள் யாரோட வாழ்க்கையிலாவது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குங்க. அதனால் உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற அட்ரஸ்க்கு உங்களோட பொருட்களை சென்ட் பண்ணுங்கள். சார் வணக்கம். வணக்கம். ஒரு வழியாக கோர் படம் ரிலீஸ் ஆகி பயங்கரமாக எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா சார்? ம், ஓகே. எப்படி என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார் படம் பார்த்து வெளியே வந்தோன்னே? என்ன எப்படி என்ஜாய் பண்ணீங்க, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இல்லை இல்லை, படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன், சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, அது யூஸ்வலாக எல்லா படத்துலையுமே இருக்கும். 100% திருப்தியாக ஒரு படம் வந்து ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ சின்ன சின்ன ஃப்ளாஸ் இருக்குது, பட் அதெல்லாம் தாண்டி ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி ஒரு கமர்ஷியல் படம், ஒரு பெரிய ஸ்டாரோட படம் தேட்டருக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னா நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கும் கை தட்டுறதுக்கும் விசில் அடிக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் இந்த தேட்டர் மூமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தால் தான் இன்றைக்கி ஆடியன்ஸ் திருப்தியாக வெளியே வரும். அந்த வகையில் இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சின்ன விஜயா வரார்ல, பையன் விஜயா வரக்கூடிய கேரக்டர் வந்து வரக்கூடிய எல்லா சினிமே கிளாப்ஸ். கிட்டத்தட்ட 90% ஆஃப் சீன்ஸ் வந்து கிளாப்ஸ் தான். அவ்வளோ கிளாப்ஸ் வாங்குதா, அவ்வளோ என்ஜாய் பண்ணுறாங்க தேட்டரில். அவருமே ஒரு மாதிரி மிரட்டலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாப்புல. ஃபஸ்ட் டைம் புதுசாக பார்க்குறோம் விஜய், இந்த மாதிரி பார்க்குறதே புதுசாக இருந்தது. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்தோட சக்ஸஸுக்கு காரணம்னு நினைக்கிறேன். ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இன்னொரு வாட்டி ஃபேமிலியோட போய் பார்க்கணும், ஃபஸ்ட் டைம் தனியாக போய் பார்த்துட்டேன் ஆந்திராவில், இன்னொரு வாட்டி ஃபேமிலியோட போய் பார்க்கணும்னு நினச்சிருக்கிறேன். சார் ஆந்திராவில் போய் பார்த்தேன்னு சொன்னீங்க சார், எக்ஸாக்டாக எங்கே, எந்த தேட்டர்? புத்தூர் சார், புத்தூரில் பார்த்தேன். ஆமாம் ஆமாம், புத்தூரில் தேட்டர் பேர் சின்ன தேட்டர் தான். ஓ, சின்ன தேட்டர். சார் என்னன்னா, லைக் நானும் ஒரு சில விஜய் ஃபேன்ஸ் அவங்ககிட்ட பேசினேன் சார், என்ன சொன்னாங்கன்னா அவங்க வந்து இந்த சைடு தடா, நீங்கள் சொன்ன இந்த சைடும் போயிருக்காங்க, தடா அந்த சைடும் ஆர்டரில் போய் நிறைய பேர் பார்த்துட்டு வந்திருக்காங்க. லைக் விஜய் ஃபேன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே எந்த அளவுக்கு கூட்டம் எல்லாமே இருந்தது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அப்புறம் நாங்கள் வந்து லாரிலெலாம் ஆளுங்க வந்தாங்க, சின்னையான ஈச்சர் இந்த மாதிரி வண்டிலாம் புக் பண்ணிட்டு நாங்கள் செலிப்ரேஷனுக்கு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு நாங்கள் பெருசாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்களா சார்? ஆமாம் ஆமாம், நல்ல ஒரு ஒரு இப்போ இப்போ இங்கே நம்ம ரோகிணி தேட்டர் இருக்கிற அளவுக்கு இல்லை, இங்கே ஒரு பெரிய க்ரௌடு செலிப்ரேஷனில் ஈடுபடும் அந்த அளவுக்கு இல்லை, பட் ஒரு சின்ன க்ரௌடு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. பயங்கரமாக தேட்டருக்கு வெளியே பட்டாசுலாம் கொடுத்து தேட்டருக்கு உள்ளே வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு மாதிரி ஊதுவத்தி மாதிரி பெருசாக இருக்கும், உள்ள வந்து புகையாக போயிட்டு இருக்குல்ல கலர் கலராக, அதை வந்து படம் முழுக்க விட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு அஞ்சாறு சாக்கு பை நிறைய பேப்பரை கட் பண்ணி கட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க, அதை கொண்டு வந்து முக்கியமான சீன்ஸ்லாம் தூவிட்டே இருந்தாங்க பூ மாதிரி. அது மாதிரி ஒரு நல்ல என்ஜாய் பண்ணாங்க தேட்டரில். பயங்கர அங்கே வந்து தமிழ் ஆட்களே ஒரு ஒரு பாதி பேர் இருக்கிறாங்க, நிறைய தமிழ் மக்கள் இருக்காங்கிறதுனால தான் தமிழ்லே படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு 50-50 தான், ஒரு 50% தமிழ் மக்களும் ஒரு 50% ஆந்திரா மக்களும் இருக்கிறாங்க, பட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க.
பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. எங்களை பார்த்து தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கீங்களா படம் பார்க்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு தெரியாது, நம்ம சீக்கிரம் போய் ரிவ்யூலாம் போடணும் அப்படின்றதுனால போயிருந்தோம். 4 AM ஷோ போனீங்க? ஆமாம் ஆமாம், 4:30 ஆரம்பிச்சது கரெக்டாக. நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப பரவாயில்லையே, ஒரு சின்ன ஊர் சிட்டியில் இருக்கும் ஓகே, ஒரு சின்ன ஊரில் இவ்வளோ பெரிய என்ஜாய் பண்ணுறாங்களே அப்படிங்கிறது வந்து சந்தோஷமாக தான் இருந்தது. சார், நம்ம ட்ரெய்லர் டிகோட் பண்ணுற கோர்ஸில் விஷயம் பேசணும் சார். அப்போ கூட கேட்டிருந்தோம், லைக் இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, நீங்கள் படம் பார்த்துட்டீங்க, ரிவ்யூலாம் கூட கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க, இது விஜய் படமா வெங்கட் பிரபு படமா? இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸ் என்ன சொல்லுது? இது ஆப்வியஸ்லி வெங்கட் பிரபு படம் தான், பட் அதில் விஜய் ஹீரோ அப்படிங்கிறதுனால அது ஒரு ஒரு பெரிய படமாக மாற்றிருக்காங்க. ஓகேவா? தட் மீன் ஐடியாவா நாட்டா ட்ரீட்மெண்ட்டாக எல்லாமே ஒரு வெங்கட் பிரபுவோட ட்ரீட்மெண்ட் தான். விஜய் சாரோட பெரிய தலையீடுகள்லாம் தெரியல, அந்த விஜய் அது மாதிரி தெரியல. இது ஒரு வெங்கட் பிரபு படம் தான், பட் விஜய் இல்லையா, ஸோ அதனால நமக்கு சாங்ஸ் தேவைப்படும், சில விஷயங்கள்லாம் என்டர்டெயின் பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் தேவைப்படும், ஹியூமர் தேவைப்படுங்கிறதுனால ஒரு ஒன்று ஒரு ட்ராமா தேவைப்படும். ஸோ அதை வந்து வெங்கட் பிரபு அவரோட படத்துக்குள்ளே விஜய் வரும்போது என்னெல்லாம் பண்ண முடியும். ஆக்சுவலி ரெண்டு விதமாக ஸ்டைல் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு ஹீரோவை கொண்டு வந்து டோட்டலாக ஒரு டைரக்டரோட ஹீரோவை மாற்றி வேறு ஒரு ஜோனில் படம் பண்ண வைப்பாங்க. ஓகேவா? இப்போ பாலா மாதிரி ஆட்கள்லாம் வந்து கொண்டு வந்து வேறு ஜோனில் அவரோட ஜோனில் ஒரு படம் பண்ண வைக்கலாம், அது முழுக்க முழுக்க டைரக்டரோட படமாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு டைரக்டர் என்னென்னா, ஒரு ஹீரோக்கிட்ட ஒரு பெரிய ஹீரோக்கிட்ட அவங்கள வச்சு படம் பண்ணும்போது இவங்க ஸ்டைலில் தான் படம் இருக்கும், ஆனால் அதுக்காக அவங்கள வந்து டோட்டலாக வித்தியாசமாக காட்டுற வேலைலாம் செய்ய மாட்டாங்க. அவங்கக்கிட்ட என்னெல்லாம் ப்ளஸ் இருக்கும் அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ விஜயோட பெரிய ப்ளஸ் என்ன, அவர் நல்லா ஹியூமர் பண்ணுவார், ஃபேமிலி சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும், ஃபைட் வேணும், டான்ஸ் வேணும், இதெல்லாம் அவரோட ப்ளஸ்ஸு. அப்போ அதெல்லாம் யூஸ் பண்ணி படம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி தேட்டரில் ஆடியன்ஸ் என்ஜாய் தானே பண்ணுவான், அவன் அதை டிஸ்டர்ப் பண்ணாது. ஸோ அது ஒரு ட்ரீட்மெண்ட். ரெண்டு விதமாக டைரக்டர் இருப்பாங்க. வெங்கட் பிரபு இந்த கேட்டகரி, ரெண்டாவது கேட்டகரி இல்லையா? ஸோ அப்படி ஒரு படம் பண்ணியிருக்கிறதா பார்க்குறேன். ஓகேங்க சார். சார், ரீசெண்டாக நான் வந்து ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் தேட்டர் ஓனர்ஸ் அவங்களோட ரிப்போர்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது, குறிப்பாக ரோஹினி தேட்டர் ஓனர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்னன்னா, ரோஹினியோட ஹிஸ்ட்ரியிலே லைக் ரோஹினி வந்து நம்ம ஒரு முக்கியமான தேட்டராக எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில், சென்னையில் வந்து குறிப்பாக படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ரோஹினியோட ரிப்போர்ட்ஸ் வந்து ஒரு பெரிய லெவலில் பேசப்படும். ஸோ ரோஹினி தேட்டர் ஓனர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோட் வந்து ஒரு பெரிய ரோஹினியோட வரலாற்றுலேயே வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்காகவே நாங்கள் 38,000 டிக்கெட் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ அது எப்படி எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இப்போ நம்ம சொன்னோம், இப்போ நீங்களே சொன்னீங்க, பெருசாக ஹைப் இல்லை, ப்ரொமோஷன் பண்ணலை, அப்புறம் எப்படி இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னா, ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல, அதுதான் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக நடக்கிறது, அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது விஜயா இருக்கலாம், ரஜினி சாராக இருக்கலாம், கமல் சாராக இருக்கலாம், அஜித்தா இருக்கலாம், இந்த மாதிரி சூர்யா சாராக இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் ஒரு டாப் ஸ்டார்ஸ் இருக்காங்களே, அவங்களுக்கு நடக்கக்கூடிய மேஜிக் இது. ஆமாம், அது அது வந்து என்ன ஆகும்னா, நான் அடுத்தடுத்து அதிகமாகிட்டே போகும் இல்லையா? அப்போ விஜய் சார் ஏன் முன்னாடி படம் நடக்கலாம், முன்னாடி படத்தோட அடுத்த படம் அதை ரெக்கார்டை தாண்டும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கிற ஒரு ஸ்டார் விஜய். அப்போது விஜய் படத்துக்கு வந்து போதும், பெருசாக ஹைப்லாம் ஏற்றாமலே, இப்போ லியோ மாதிரி நீங்கள் ஹைப் ஏற்றி தான் பண்ணணுங்கிறதுல, ஹைப் ஏற்றாமலே ஒரு படத்தை பெரிய ப்ரீ புக்கிங் கொண்டு வர முடியும். இப்போ படம் வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லி போய் ஆனதில்ல, இது எந்த பெருசாக ப்ரொமோஷன்லாம் பண்ணாமலே ப்ரீ புக்கிங்காக இவ்வளோ நடந்திருக்குன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ அது முழுக்க முழுக்க விஜய்க்காக தான் இல்லையா? இன்னொன்று விஷயம் இருக்குது, இப்போ விஜய் மாதிரியான ஸ்டார் ஒரு ஒரு சென்சேஷன் டைரக்டரோட போகும்போது அந்த எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும். இப்போ விக்ரம் படம் வந்து கமல் சாரும் லோகேஷும் இணைகிறாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஹைப் ஆகுதுல்ல. அது மாதிரி லியோ மாஸ்டர்லாம் வந்து லோகேஷ் கூட இணையும் போது ஒரு ஹைப் ஆகுதுல்ல. அப்போ வெங்கட் பிரபு மங்காத்த மாதிரி படம் பண்ணியிருக்கு, அஜித்தை வச்சு விஜய் கூட ஃபஸ்ட் டைம் இணைகிறான்னு சொல்லும்போது அதெல்லாமே ஒரு ஆடட். அப்போ ஒரு பெரிய ஸ்டாரும் ஒரு சென்சேஷனல் டைரக்டரும் சேரும்போது அது இன்னும் பெருசாகும். ஓகேவா? ஸோ அதான் இப்போ வாரிசுக்கு வந்து இது நடந்திருக்காது, ஏன்னா அந்த டைரக்டர் நமக்கு யாருமே தெரியாது இல்லையா? அப்போது அதுக்கு இது நடக்காது. என்ன தான் ப்ரொமோட் பண்ணாலும் அதுக்கு சில விஷயங்கள் நடக்காது. இதுக்கு ப்ரொமோட் பண்ணலனாலும் ஒன்று நடக்கும், ஏன்னா இங்கே விஜய் இருக்காரு, வெங்கட் பிரபு இருக்கார். பட் அப்படி பார்க்கும்போது வாரிசே விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டரே போதுமானதாக இருந்தது. விஜயை வச்சு மட்டும் வாரிசில் என்ன நடந்திருந்தாலும் அது விஜய்க்காக மட்டுமே நடந்தது. இதில் வந்து வெங்கட் பிரபுவை நம்ம சேர்த்துக்கணும். சார், இன்னொரு விஷயம், அதாவது ஆக்சுவலாக அவங்ககிட்ட பாக்ஸ் ஆஃபீஸ் பற்றி பேசக்கூடாதுன்னு இருந்தது, அது தவிர்த்து நிறைய பேசுறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இளைய தளபதி இவங்களை பற்றி நிறைய கேட்கணும்னு இருந்துச்சுன்னா. பட் ஆனால் நான் வரும்போது ஒரு விஷயம் பார்த்தேன் சார், நீங்களும் வந்து ப்ரீவியஸாக பேசிருக்கும் போது சொன்னீங்க, ஒரு 700 crores வரைக்கும் இது ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் இந்த ப்ரீ புக்கிங் ரிப்போர்ட்ஸ் அதை தாண்டி இன்னும் ஒரு சில தேட்டரில் பாக்ஸ் ஆஃபீஸு, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஆந்திராவில் ஒரு சின்ன ஊர்லேயே வந்து ஹவுஸ்ஃபுல்லில் போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் கன்சல்டேட் பண்ணி பார்க்கும்போது GOAT will be the first movie to reach 1000 crores in Tamil cinema அப்படினு சொல்லி சொல்றாங்க. இல்ல, அது 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 பாசிபிளா எனக்கு தெரியல. நீங்க பிராக்டிகலி பாசிபிள் இல்லங்க. இப்ப 1000 கோடி வசூல் பண்ண கூடாதுன்னு எனக்கு எந்த நோக்கமும் இல்ல. வசூல் பண்ணா சந்தோஷம்தான், பட் பிராக்டிகலா பாசிபிளா ஒன்னு இருக்குல்ல. ஓகே, இப்ப நீங்க உங்க சேனல்ல இருக்கீங்க, உங்க சேனல்ல ஒரு வீடியோ போச்சுனா ஏதாவது ஒரு வீடியோ மில்லியன் போறதுங்கிறது எக்ஸெப்ஷனலா போறது ஃபைன், பட் ஓவராலா உங்களுக்கு இருக்க சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு இருக்க வியூவர்ஸ்லாம் கணக்கு பண்ணி என்ன போகணும்னு ஒன்னு இருக்குல்ல. நல்லா போனாலே என்ன லிமிட் போகணும்னு ஒன்னு இருக்குல்ல. அது பிராக்டிகலா தன்னை மீறி சம்டைம்ஸ் நடந்துடும், அது எப்போவாச்சும் நம்மளை மீறி நடக்கிறது, அந்த மாதிரி நடந்தால் தான் உண்டு. மற்றபடி ப்ராக்டிக்கலாகவே நமக்கு ரிலீஸ் ஆகிற ஸ்க்ரீன்ஸ்
இல்லையா? இப்போ நேற்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக எத்தனை தியேட்டர் ரிலீஸ் ஆனுன்னு தெரியல. அந்த மல்டிபிளிக்ஸ்ல நார்த்த ரிலீஸ் ஆச்சா இல்லையாங்கிறத டீடைல்ஸ் நமக்கு தெரியல இன்னும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக பாசிபிள் இல்லைல்ல. நீங்கள் ஒரு இந்தி படம்னு சொல்லும்போது சார், இப்போ இங்கே வந்து ஆந்திராவில் ஒரு சின்ன ஊரில் விஜயோட படம் ரிலீஸ் ஆகுதுல்ல, இது சவுத் இந்தியாவில் தான் விஜய்க்கு அப்படி இருக்கும். நீங்கள் பீகாரில் எப்படி இருக்காது? ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எல்லா ஸ்க்ரீன்ஸ்லையுமே இன்னைக்கு ஒரு தியேட்டரில் வந்து 10 ஸ்க்ரீன் இருக்குன்னா 10 ஸ்க்ரீன் போட்டு தான் ஓடுது. வேறு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான ரிலீஸும் ஆகலை. ஸோ ஆப்வியஸாக வந்து அதுதான் ஓடுது. எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது. லாஸ்ட் வீக் வரைக்கும் வாலை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்தது. பட் அது நல்ல படம் தான். ஸ்டில் இன்னைக்கு வந்து ஒரு மினிமம் கேரண்டி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனில் தியேட்டர் ஓனர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே இருக்க பட்சத்தில் எல்லா தியேட்டர்லையுமே எல்லா ஸ்க்ரீன்ஸுமே கோட் தான் ஓடுது அப்படின்றாங்க. அதான் அடிப்படையில் நம்ம பார்க்க முடியாது. நியர்லி 600 கோடி தான் லியோ. அதை விட சூப்பராக இந்த படம் நீங்கள் சொல்கிற மாதிரி இது இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா 750 கோடி வரைக்கும் வருங்கிறது தான் கணக்கு. ஓகே, அது எப்படி 600-1000 ஆகும் உங்களுக்கு புரியுதா? ஒரு 550 கோடி தான் அபிஷியலாக வந்துச்சு. இல்லை 600 கோடி கூட வச்சுக்கோங்களேன் லியோடது. நீங்கள் அப்படியே டபுள் ஆகுன்னு சொல்கிறீங்க, எப்படி டபுள் ஆகும்? அப்படின்னா டபுளாக தேட்டர் ரிலீஸ் பண்ணும், அவ்வளோ ஆகாது இல்லை. தேட்டர் கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்கள் அந்த கணக்கு தான் யோசிக்கணும். நீங்கள் பெரிய கணக்கெலாம் யோசிக்க வேணாம் இல்லையா? இப்போ 100 கடை இருக்குது, 100 கடையில் பொருளை கொண்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் வியாபாரம். அந்த வியாபாரம் அது எப்படி டபுள் ஆகும்? அதே 100 கடை தானே கொடுக்குறீங்க, 110 கடைக்கு கொடுக்குறீங்கன்னா டபுள் ஆகாதுல, கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். 200 கடைக்கு கொடுத்தா தான் டபுள் ஆகும். அதுதான் சொல்கிறேன் நாங்கள், புரியுதா? நீங்கள் 550 கோடி தான் வாங்கியிருக்கீங்கன்னா அது 750 கோடி வரைக்கும் போகும். இல்லை 800 கோடி வரைக்கும் கூட போகணும் வச்சுக்கோங்க, அது எப்படி 1000 ஆகும்? 5000 தேட்டர் 10000 தேட்டர் ஆச்சுன்னா 1000 ஆகிடும் இல்லையா? நீங்கள் அதை தான் யோசிக்கணும். நீங்கள் இது அந்த லாஜிக் கூட தெரியாமல் நம்ம 1000 கோடி அடிச்சோம் அடிச்சோம்னா பாசிபிள் இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இப்போ தான் நம்ம வந்து 600 கோடி வந்திருக்கிறோம் ஜெயிலரும் லியோவும் இல்லையா நியர்லி. அது இப்போ இந்த படம் மேபி 700 ஆகலாம், 750 ஆகலாம். இப்போ அடுத்தது வேட்டையன் வரும்போது அது ஒரு 750 ஆகலாம், 800 ஆகலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும். அடுத்தடுத்து படம் வர வர தேட்டர் எப்படி, இந்த படத்தோட சக்ஸஸ் என்னாகும், அடுத்த படத்துக்கான இந்த படத்தோட சக்ஸஸ் விஜய்க்கு மட்டும் இல்லை. இந்த படம் இவ்வளோ தேட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரூட் ஒன்று இருக்குல்ல, அடுத்த வேட்டையன் வரும்போது அதே தேட்டரில் ஆப்வியஸ் ரிலீஸ் ஆகும், அதோட இன்க்ரீஸ். அடுத்தடுத்து வரக்கூடிய பெரிய படங்கள் அந்த மாதிரி தேட்டரையும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஏரியாஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவாங்க. இப்போ இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஸ் அதிகமாகுதா, படமும் நல்லா இருந்துச்சுன்னா வசூல் அதிகமாகும். இப்போ இந்த படத்துக்கு ஸ்க்ரீன் வந்து கிட்டத்தட்ட லியோவுக்கு என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்களோ அவ்வளோ ஸ்க்ரீன் தான், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ஸ்க்ரீன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். ஓகேவா? அப்போ அது என்ன ஆகும்னா 100 ஸ்க்ரீனோ 200 ஸ்க்ரீனோ எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா அது எப்படி 1000 கோடி ஆகும்? ஓகே, என்ன நல்லா இருந்தாலும் அது ஒரு 750 கோடி வரைக்கும் தான் பாசிபிள் இருக்குங்கிறது என்னோட கருத்து. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது மாயாஜாலில் இருந்து 1000 கோடி போனால் ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. மற்றபடி 1000 கோடி போகக்கூடாது, நமக்கு என்ன இருக்குது, போனால் சந்தோஷம் தான். படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து இப்போ வரைக்குமே பெருசாக பேசுகிற விஷயம், அதாவது பிகினிங், அதாவது படம் ரிலீஸ் ஆகுது முன்னாடி எதை நெகட்டிவாக வந்து வச்சு நிறைய விஷயம் நடந்ததோ அது வந்து முழுக்க முழுக்க பாசிட்டிவ், அதுவும் சாதாரண விஷயம் இல்லாமல் பெரிய லெவலுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த இளைய தளபதி அப்படின்ற ஒரு கேரக்டர், தளபதி வந்து பெரிய லெவலில் போனால் அந்த இளைய தளபதி கேரக்டர் தான் வந்து இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. ஸோ அந்த ஒரு கேரக்டரோட மேக்கிங் எப்படி சார் நடந்தது? ஏன்னா அதில் நிறைய விஷயம், ஃபஸ்ட்டு பிகினிங் வந்து கோ டீம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ஏஐ பயன்படுத்தி தான் அந்த கேரக்டர் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் நம்ம ஆதி காலத்துலேருந்து டபுள் ஆக்ஷன் பார்த்து தானே சார் இருக்கும். எந்த ஒரு பெரிய தொழில்நுட்பம் இல்லாமல், லைக் ஏஐ மாதிரி தொழில்நுட்பம் இல்லாத காலத்துலையுமே நம்ம டபுள் ஆக்ஷன் பார்த்துருக்கோம். பெரிய பெரிய படங்கள் டபுள் ஆக்ஷன் பண்ணி பெரிய லெவலில் பேசப்பட்டிருக்குல்ல சார். குறிப்பாக கோட்டோட மேக்கிங்கில் அந்த டபுள் ஆக்ஷன் என்ன, எப்படி ஒரு ரோல் ப்ளே பண்ணி? இல்லை ஒன்றும் இல்லை, விஜய் வந்து ரெண்டு கேட்டாக நடிச்சிருக்காரு. ஓகேவா? பையன் விஜய்க்கு சின்ன கெட்டப் மாற்றி சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அதை டிஏஜிங் பண்ணியிருக்காங்க. உருவமாக சின்னதாக்கியிருக்கிறாங்க யங் ஏஜ் கொடுக்கறதுக்காக, பார்க்குறது எங்கே இருக்காங்க அதுதான் வந்து டிஏஜிங் சொல்லுவாங்க. அது ஒரு டெக்னாலஜி, டிஏஜிங் யூஸ் பண்ணி ஓவராலாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அது அவரே நடித்தது தான், இந்த கேரக்டர் இருக்குல்ல, ரொம்ப குட்டியாக ஒரு கேரக்டர் வருது இல்லை, அதாவது நாளை தீர்ப்பு லுக்கில் ஒரு கேரக்டர் வருது இல்லை, அந்த ஒரு ஒரு சீன் மட்டும் அப்படி வராரு இல்லையா, அந்த சீன் வந்து அவர் நடித்தது இல்லை. அந்த சீன் வேற ஆள், அது வெங்கட் பிரபு சொன்னது, அந்த சீன் வேற ஆளை நடிக்க வச்சு, ஏன்னா அது உருவமாக ரொம்ப சின்னதாக இருக்கணும், சின்ன பையனாக இருக்கணும், ஒல்லியாக இருக்கணும், ஹைட் கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால செட் ஆகாது இவர் நடிக்க வச்சனால. அந்த மாதிரி உருவம் மேட்சாக கூடிய வேற ஒரு பையனை நடிக்க வச்சு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதை ஏஐயாக கிரியேட் பண்ணியிருக்காங்க அந்த கேரக்டர் மட்டும். அதனால அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேட்டில் அது சின்ன பிசுறு தெரியும், இன்னும் ஒரு மாதிரி இருக்கே கரெக்டாக இல்லைன்னு நமக்கு தெரியும். ஏஐயாக உருவாக்குறதுனால அந்த லிப்ஸிங்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அது அதுக்கு விஜயை பேச வச்சிருக்காங்க, டப்பிங் மட்டும் விஜய் கொடுத்துருக்காரு, ஆனால் அதில் நடித்ததெல்லாம் வேறு, ஃபேஸை மட்டும் அதில் முழுக்க முழுக்க ஏஐயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இந்த இளைய தளபதி கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க விஜய் பண்ணது, ஜஸ்ட் டிஏஜிங் தான் நடந்திருக்கு. சார் இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கிறது, மங்கத்தா அந்த மியூசிக் வந்தது, அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் அவங்க வந்தது, த்ரிஷா அவங்க வந்தது. ஸோ இந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸை வந்து எப்படி சார் பார்க்க? சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் பெரிய சர்ப்ரைஸாக இல்லை, பெரிய எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. ஓகே, அது தவிர படத்தில் ஏகப்பட்ட எக்ஸைட்மெண்ட் இது இருக்குது. விஜயோட கேரக்டர், பிரசாந்தோட கேரக்டர், பிரபுதாவோட கேரக்டர்னு எல்லாருக்குமே ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வச்சு இல்லை எல்லாமே சூப்பராக தான் இருக்குது அதில். பட் அட் த சேம் டைம் நீங்கள் சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக கொண்டு வந்த இது ஒன்றும் பெரிய சர்ப்ரைஸாவோ பெரிய எக்ஸைட்மெண்ட்டாவோ இல்லை அப்படிங்க விஜயகாந்த் சார் உட்பட.
விஜய் சார் கேரக்டரோ சிவகார்த்தியனோட கேமியோவோ த்ரிஷாவோட விஷயமோ இல்லை தலையோட ரெஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் பெரிய பாவ ஃபேக்டராக எனக்கு தோணலை. மற்றபடி அது இல்லாமலே படத்தில் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த மேட்டர் வைக்காமலே இருந்திருக்கலாம், வைக்காமலே நீங்கள் வந்து இதே சந்தோஷத்தை கொடுத்துருக்க முடியும். ஏன்னா இப்போ அந்த இடத்துல இப்போ சிவகார்த்தின் வரதுனால மட்டும் அந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிடல, அது சும்மா வந்துட்டு போகிறாரு. அந்த சாங்கு த்ரிஷா வந்ததுனால மட்டும் நம்ம வந்து ஒன்றும் அது அப்படியே படம் அடுத்த லெவலுக்கு போயிடல, புரியுதா? ஸோ அதனால் விஜயகாந்த் சாரை வந்து இன்னும் அது வந்து ஏஐயாவும் ப்ராப்பராக அது ஒர்க் ஆகலை. அது ஒரு மாதிரி அந்த ஐடியா நல்ல ஐடியா, புரியுது? அந்த ஐடியாவை நல்லா யோசிச்சிருக்காங்க. இவர் இவராக வந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகாக யோசிச்சிருக்காங்க. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும் அந்த அது டெக்னிக்கலாகவும் அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதுனால அது எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்குது. மற்றபடி அது அது இல்லாமலே படம் வந்து சூப்பராக இருக்குங்கிறது தான் என்னோட கருத்து. சார், குறிப்பாக சிவகார்த்திங்க ஒரு டயலாக் சொல்லியிருப்பார், சொல்லுவார் லைக் வந்து நீங்கள் ரொம்ப ஏதோ முக்கியமான வேலையாக போறீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த கன்ன சூத்திர சீன், அது எப்படி சார் பார்க்குறீங்க? அது பல பேர் பல விதமாக பார்க்குறாங்க. நான் அல்லது எதுவும் பார்க்கவும் விரும்பல, அது எதுவும் கருத்து சொல்ல விரும்பல, நான் அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இதுவாக அதெல்லாம் அதெல்லாம் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது வெங்கட் பிரபுவோட வேலை தான் முழுக்க முழுக்க. நான் அடுத்த சிவகார்த்தின் வச்சு படம் பண்ண போகிறார் போல இருக்கு, அதனால் பண்ணியிருக்காங்க. ஃபைன், அந்த ஒரு அப்ரோச்சு, இந்த விஜய் சார் பாலிடிக்ஸ் போகிறாரு சார், இனிமேல் யார் அப்படிங்கிற இடம் ஒன்று இருக்கும்போது அது ஓகே, இதுக்கப்புறம் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணி பண்ணியிருக்காங்க. சந்தோஷம், மகிழ்ச்சி எப்போவுமே ஒரு ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல ஒருத்தருக்கு, அந்த ஒரு பெரிய இடத்தை நோக்கி நகர்வதற்கான மோட்டிவேஷன் ஒன்று வேணும்ல. அதுக்கு அந்த அதை வந்து வெங்கட் பிரபு ஐடியாவை சொன்னாலும் அப்படி ஒன்று பண்ணலான்ட்டு விஜய் சொன்ன பெருந்தன்மை தான் நான் பாராட்டுறேன். அந்த இடத்த நம்ம பாராட்ட வேண்டியது விஜய் அவர்களை தான், இல்லையா? வெங்கட் பிரபுட் ஐடியாவாக தான் இருக்கும். சிவகார்த்தியின் வந்து இது எப்படி பண்ண முடியும், விஜய் எப்படி ஓகே சொல்லுவார்னு கூட கேட்டிருக்கலாம். விஜய் அதை ஓகே பண்ணலாமே, நல்லா தான் இருக்கும், அதை ஓகே பண்ணி விஜய் பண்ண வச்ச விஜய் தான் நம்ம அதில் பாராட்டணும். மற்றபடி அது ஓகே, நிறைய விஷயம் விஜய் இதில் ஒத்துக்கணுமா? நீங்கள் சொன்ன சிவகார்த்திகன் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பெருந்தன்மை வேணும், ஏன்னா ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு. அவ்வளோ அவ்வளோ தூரம் இப்போ இப்போ வெளியே என்ன ஆகுதுன்னா, அடுத்தது அந்த இடத்துக்கு வந்து உட்கார அளவுக்கு என்ன சிவா என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாரு. பட் செட் ஆஃப் இதில் வந்து இன்னும் இவர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கு. விஜய் வந்து ஓகே நீ பண், இவர் வந்து அதுக்கான அந்த இடத்துக்கு ஒரு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரியும் விஜய் சொல்கிற மாதிரி இருக்குல்ல, அது அது அப்போ விஜயோட பெருந்தன்மை தான் அது. ஏன்னா விஜய் இத்தனை வருஷம் இருந்து நடிச்சு தான் அந்த இடத்துக்கு வராரு அப்படிங்கும்போது சிவகார்த்தி ரொம்ப சீக்கிரமாக அந்த இடத்த கொடுக்குறதுங்கிறது வந்து விஜயோட பெருந்தன்மை தான். பட் ஃபைன், அது அது வர்றதுக்கான தகுதியெல்லாம் உள்ள நபர் தான் சிவகார்த்தி. நான் அந்த இடத்துக்கு வரக்கூடாதுல, அடுத்த அடுத்த கேட்டகரி அந்த இடத்துல யார் வர்றாங்கன்னா அதில் யாரெலாம் இருக்காங்கன்னா அதில் சிவகார்த்தின் இருக்கார்ல, அந்த 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 காம்படிஷனில் இருக்கிற முக்கியமான ஆள் சிவகார்த்திகன் இல்லையா, அதனால அதை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைன், நல்ல விஷயம் தான், எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷன் வேணும்ல. மற்றபடி அதில் இவர் எவ்வளோ பண்ணிட்டார், அது அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு வரதுக்கு தகுதியான அது அவ்வளோ தூரம் நம்ம பேச வேண்டியதில்லை. எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும்ல, அந்த நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரணும்ல. இப்போ என்ன ஆயிடுச்சு, எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆகணும்னு நினச்சது போய் இப்போ அடுத்த விஜய் ஆகணுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. எல்லாருமே அடுத்த விஜய் யார் அப்படின்னு பேசுகிற இடத்துக்கு நகருது, தளபதியார் அடுத்த தளபதி யாருன்னு பேசுகிற இடத்துக்கு நகரும்போது அப்போ தளபதி அந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். நம்ம அப்படி தான் புரிஞ்சுக்கணும். மற்றபடி ஃபைன், ஓகே. வந்து நிறைய விஷயம் நீங்கள் வந்து நிறையா பாசிட்டிவாக சொல்லியிருந்தீங்க இந்த படத்துக்கு வந்து, உங்களோட ரிவ்யூ வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை தான் கொடுத்தது, லைக் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அது. அப்பார்ட் ஃப்ரம் தட், கோட்டுக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க? நெகட்டிவ் ரிவ்யூஸ் என்ன பண்ணாலும் நெகட்டிவ் ரிவ்யூ ஒன்று வரும், புரியுதா? நம்ம என்ன எவ்வளோ நல்ல படமாக இருந்தாலும் நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணுறவங்க, இப்போ விஜய் பாலிடிக்ஸ் இருக்கிறதுனால பொலிட்டிக்கல் அவரை பிடிக்காதவங்க ரிவ்யூ ஒன்று பண்ணுவாங்க, அஸ்யூஷுவல் அஜித் ஃபேன்ஸ் ஒன்று பண்ணுவாங்க, மினிமமாக எல்லாரும் இல்லை மினிமமாக கொஞ்சம் பேர் பண்ணுவாங்க, அதை தவிர்க்க முடியாது. பொதுவாகவே விஜய் பிடிக்காதவங்க அங்கே நிறைய சினிமா ஆடியன்ஸ் இருப்பாங்க, அவங்க பண்ணுவாங்க. அது ஒன்று. இன்னொன்று, சோஷியல் மீடியானாலே நெகட்டிவாக பேசணுங்கிறதே ஒரு கல்ச்சராகவும் மாறிடுச்சு, அது எப்போவுமே இருக்கும், அதை நம்ம பெருசாக எடுக்க வேணாம். அதையும் தாண்டி இந்த படத்தில் உண்மையாகவே விமர்சனங்கள் இருக்கிறதா நான் சொல்லியிருந்தேன். எனக்கு கிளைமேக்ஸ் அந்த சேப்பாக் போர்ஷனை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. அதில் அவ்வளோ ட்ராமா தேவையில்ல, அது ரொம்ப லெந்தாக போயிட்டுருக்கு, அதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தால் இன்னும் வாவும்னு இருந்திருக்கும். அது அது லெந்த் ஆகும்போது, ஏன்னா கிளைமேக்ஸ் இல்லையா, அது லெந்த் ஆகும்போது என்னடா இது ரொம்ப இழுக்கிறாங்க கிளைமேக்ஸுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது, சின்ன ஒரு நெடல் வருது. அதை ஷார்ட் பண்ணி இன்னும் கிரிப்பாக முடிச்சு கிரிப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்குங்கிறது தான் பெரிய விமர்சனம் படத்தில். ஒன்று. இன்னொன்று வந்து, செகண்ட் ஹாஃபில் வந்து எனக்கு அந்த மட்ட மட்ட பாட்டும் கொண்டு வந்திருக்க வேண்டிய தேவையில்ல, அந்த ஸ்பார்க் பாட்டு சுத்தமாக தேவையில்ல. சரி, மட்ட மட்ட சாங் ஆச்சும், எனிவேஸ் ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க, ஜாலியாக ஒன்று ஒன்று ஆடுறாங்க, அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு முக்கியமான சீக்வன்ஸ் இருக்குங்கிறது அதை பண்ணிட்டாங்க, ஓகே ஃபைன், அதை ஒத்துக்கலாம். பட் ஸ்பார்க் வந்து சுத்தமாக தேவையில்லைங்க, ஏன்னா செகண்ட் ஹாஃபில் படம் பீக்கில் ஆரம்பிச்சிருது, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நம்ம வந்து ஆர்வமாக இருக்கும்போது இந்த ரெண்டு பாட்டும் அடுத்தடுத்து வருது. இளைய தளபதியோட என்ட்ரிக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் இருக்கு, கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு மேல அந்த போர்ஷன் இருக்கு.
அந்த ட்ராமா அந்த காமெடி அந்த ஃபேமிலி ஏரியாங்கிறது அது ரொம்ப லெந்தாக இருந்த மாதிரி இருக்குது. அதையுமே ஒரு கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இவ்வளோ தான் விமர்சனம். தட் மீன்ஸ் கொஞ்சம் அங்கங்கே ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா, இந்த ரெண்டு பாட்டையும் தூக்கிட்டு கிளைமேக்ஸையும் ட்ரிம் பண்ணி ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் ஆகணும் இருந்திருக்கும். பட் இதெல்லாம் நம்ம ரிவியூவராக சொல்லக்கூடிய விமர்சனங்கள், சின்ன சின்ன விமர்சனங்கள். இதுதான் ஆக்சுவல் விமர்சனம், படத்து மேலே இருக்கக்கூடிய நெகட்டிவ் விமர்சனமாக இதை தான் நான் பார்க்குறேன். சார் கேரளாவில் எப்படி சார் இருக்குது படம்? ஏன்னா அங்கே வந்து இன்னும் இன்னும் பயங்கரம் வெறித்தனமாக இருப்பாங்க. அங்கே எப்படி சார் போயிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் கேரளா ஃபேன்ஸ் கொடுத்த மாதிரி நிறைய பார்த்தோம். இல்லை ஆக்சுவலி என்ன, இப்போ யூடியூப்ஸ்ல நிறைய வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு படத்தை, இப்போ நானுமே சில சேனல்ஸில் வந்து ரிவ்யூ கொடுக்குறேன், நம்ம கொடுத்துட்டு வந்துடுறோம், அவங்க வந்து நெகட்டிவாக வைக்கிறாங்க டைட்டில். நம்ம இவ்வளோ விஷயம் பேசுறேன்ல, நான் இவ்வளோ பாசிட்டிவாக தான் பேசுறேன், நடுவில் என்னென்ன ஃபிளான் இருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, நீங்கள் இதெல்லாம் நான் பாசிட்டிவாக பேசுகிற விஷயத்தெல்லாம் விட்டுட்டு இப்போ போயிட்டு நெகட்டிவான விஷயத்தை இது ஒர்க் அவுட் ஆகலைன்னு வச்சுட்டு வச்சுக்கோங்களேன், அதை பார்க்கும்போதே நான் அதை ஏதோ நெகட்டிவாக ரிவ்யூ கொடுத்த மாதிரி ஆகும். அப்படி ஒன்று நடக்குது இங்கே யூடியூப்ல. அது மாதிரி ஒரு படம் பார்த்து வெளியே வரும்போது 10 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அதில் ஒரு 3 பேர் நல்லா இல்லைன்னு சொன்னால் அதை மட்டும் கட் பண்ணி போடுறது, அதை தம்பில் வைக்கிறதுங்க மாதிரி ஒரு கல்ச்சராகவே அது இருக்குது இல்லையா? ஸோ அது நெகட்டிவ் ரிவ்யூ வச்சா தான் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க சேனலில் இருக்கிறவங்களே, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே சோஷியல் மீடியாவில் நெகட்டிவாக பேசினா தான் பார்ப்பான் வியூஸ் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் பாசிட்டிவாக சொல்கிறத விட குறையா சொன்னால் வந்து பார்த்துருவோம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நோ, விஜய் வந்து நீங்கள் குறை சொல்லி தான் பார்க்கணும், நீங்கள் விஜய் பற்றி பாசிட்டிவாக பேசினாலே வந்து பார்ப்பான். புரியுதா? அப்போ அது அந்த விஷயத்தை புரிஞ்சிக்காமல் நடக்கிற விஷயங்கள்லாம் இது ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ நம்ம நான் சொன்ன ஃப்ளாஸ் இருக்குல்ல, இந்த ஃப்ளாஸ்லாம் வந்து என்னையா இது நல்லா இல்லைன்னு சொல்லி அதில் வெக்ஸாகிறோன்னு இருப்பான் இல்லையா, அதை வந்து ஒரு பெரிய குறையாக சொல்கிறவனு இருப்பான். நான் அதை சின்ன குறையாக சொல்கிறேன், அதே பெரிய குறையா சொல்றவனு இருப்பான். ஆடியன்ஸ் எப்படி வேணா இருப்பான்ல, ஓவரால எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க வேண்டியது. சார் அப்போ இப்போ ஓவரலா வந்து இது எப்படிப்பட்ட படம் அப்படின்றது ஒரு வார்த்தையில சொல்றீங்கன்னா எப்படி சார் சொல்றீங்க? சந்தோஷமா தியேட்டர்ல போயிட்டு குடும்பத்துடன் உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி ஜாலியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வர்றதுக்கு ஒர்த்தான படம். கண்டிப்பா ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவி, ஒரு பெரிய கலெக்ஷன் பண்ணக்கூடிய மூவி, நல்ல மூவி. தியேட்டர்ல போனா சந்தோஷம் நம்பி போங்க, சந்தோஷமா வாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ரிவ்யூ. ஆப்வியஸ்லி ஒரு சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு, அதே நான் சொல்லிட்டேன். இளைய தளபதி ஓகே சார், அவர் வந்து ஒரு வேற லெவல், ஒரு மரண மாசம் ஒன்று பண்ணிட்டாரு, அதுவும் ஒரு வில்லனிசம் வந்து பயங்கரமா காமிச்சாரு. இந்த விஜய் இருக்கார்ல சார், லைக் ஒரு ரெண்டு குழந்தைக்கு அப்பா, ஒரு ஃபேமிலி மேனு, இது பண்ற அந்த விஜயோட ஆக்டிங் வந்து நான் பார்த்தப்ப ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர செட்டில்டா, ரொம்ப அழகா இருந்துச்சு சார். அது அதை பத்தி உங்க ஒப்பீனியன்? நல்லா பண்ணியிருந்தாரு ஆக்சுவலி, ரெண்டு விதமா, ரெண்டு யங் கேரக்டர் ஒன்று, வயசான கேரக்டர் ஒன்று, ரெண்டுமே வந்து அவ்வளோ டிஃபரன்ஸ் காமிச்சு, நல்ல வேரியேஷன். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே பாடி லாங்குவேஜ் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஒரு மாதிரி துருதுருன்னு இருப்பாரு, அந்த ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாடியில ஒரு ஸ்லோ வரும். யூஸ்வலா அதை பண்ண மாட்டாங்க, இப்போ சில ஸ்டார் கமர்ஷியல் ஸ்டார்ஸ் வயசான இருக்கமா அதே வேகத்தோட இருக்கிற மாதிரி இருப்பாங்க. இதுல விஜயமே பண்ணிருக்காரு, பட் இதுல அப்படி இல்லை. இதுல அழகா ரெண்டுக்குமே வயசானதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு லுக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு லுக்குன்னு சொல்லும், அந்த ரெண்டு லுக்குமே காஸ்ட்யூம்ஸ்லேருந்து எல்லாத்துலேருந்து ஆரம்பிச்சு பாடி லாங்குவேஜாகவும் பிஹேவியராகவும் டைலாக் டெலிவரி எல்லாத்துலேருந்தே ஒரு ஸ்லோ வந்திருக்கு. சார் இன்னொரு விஷயம் வந்து இந்த ஒரு ரிவ்யூ இந்த இது இதை பற்றிலாம் பேசும்போது ட்விட்டரில் நிறைய இடத்துல பார்த்தேன் சார், எல்லாருமே வந்து வெங்கட்பிரபு அவரோட டைரக்ஷனை வந்து சொல்கிற இடத்துல அவங்க வந்து இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அவர் வந்து மாஸ்டர் ஆஃப் மெட்டா, வந்து படத்தை கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு, மோர் தென் ஸ்கிரிப்ட், இதெல்லாம் தாண்டி படத்தை வந்து மார்க்கெட் பண்ணணும், இந்தந்த இடத்துல இதெல்லாம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிவ்யூ ரிப்போர்ட் பார்க்க முடியல சார். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி சார் பார்க்குறீங்க? அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்களா? அவருக்கு தெரிஞ்சிருக்குன்றாங்க. ரெண்டாவது அதான் கதையெல்லாம் எல்லாத்தையுமே தாண்டி அவர் இட்டுக்காக இந்த மாதிரி ஃபேக்டர்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்றாரு. அவரும் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருந்தாரு, கோட்டுன்னு அவங்க பேர் வச்சதுக்கு அந்த ஹேஷ்டேக்காகவும் ஒர்க் ஆகணும், ஒரு ஒரு யூனிவர்சல் ஹேஷ்டேக்காகவும் அது ஒர்க் ஆகணும், அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அது எப்படி சார், இப்போ நம்ம ஒரு யூடியூப் வீடியோ போடுறோம்னா நம்ம இதெல்லாமே பார்ப்போம், ஹேஷ்டேக் பார்ப்போம், டிஸ்கிரிப்ஷனில் இது போகணும், எல்லாமே பண்ணுவோம் அப்லோட் பண்ணுறப்போ, ஆனால் ஒரு படத்துக்கும் அது இன்றைக்கி தேவைப்படுதா? ஸ்லோ அண்ட் ஸ்டெடிங்கிறது வந்து இன்றைக்கி தேவைப்படுதா? எல்லா படத்துக்கும் தேவைப்படாது. இன்றைக்கி வாழை படத்தில் தேவைப்படாது, கொட்டுக்காளியில் தேவைப்படாது, ஆனால் கோட்டுக்கு தேவைப்படும். எந்த படத்துக்கு எது தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை புரிஞ்சுக்கிறவங்க தான் டைரக்டர். இப்போ வாழை படம் எடுக்கிற மாதிரியே அடுத்த படம் வந்து ட்ரீட் பண்ண மாட்டார் மாரிசெல்வராஜ், மாமன்னன் ட்ரீட் பண்ண மாதிரி வாழை ட்ரீட் பண்ண முடியும். அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு ஒன்று, என்ன ட்ரீட்மெண்ட்டில் இருக்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அதை வந்து இவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் படம் பண்ணுறவர் வெங்கட் பிரபு, அவருக்கு நல்ல பல்ஸ் தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணால் தேட்டரில் இந்த இடத்துல ஆடியன்ஸ் வந்து கை தட்டும், இந்த இடத்துல ஆடியன்ஸ் சிரிப்பாங்கிற மாதிரி நல்ல ஹியூமர் உள்ள ஆள், பயங்கர ஹியூமர் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அவருக்கு. அப்படிங்கிறதுனால ஓவராலாகவே ஒரு கமர்ஷியல் படம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான படம் வந்து அதை வந்து அவருக்கு அந்த பல்ஸ் தெரியும். ஸோ அதனால அவர் அதை நீட்டாக பண்ணுறாரு. மோர் ஓவர் இப்போ வந்து முன்னாடி இப்போ ஏன் கூலின்னு பேர் வச்சுருக்காங்க அந்த படத்துக்குன்னா, ஓவரால் இந்தியாவிலே இது தெரியணும், சும்மா சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஒரு டைட்டில் வைக்கக்கூடாது, ஒரு பே ஒன்று அது நேமாக வச்சிடணும், ஒரு நேமாக வச்சா ஓகே லியோ ஒரு நேம், ஓகேயா மாஸ்டர், அந்த மாதிரி ஓவரால் இந்தியாவுக்குமே எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி எல்லாருக்குமே ஈஸியாக
பண்ணுற மாதிரி தான் பேர் வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே பேன் இண்டியா மூவியாக ரிலீஸ் ஆகிறதுனால இப்போ தங்க மகன் அப்படின்னு இன்னைக்கு வைக்க முடியாது, தமிழ் பேர்லாம் வைக்க முடியாது, வைக்கிறதில்ல. வரி விளக்கெல்லாம் இப்போ மறந்துட்டாங்க. ஏன்னா அது அதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ ஓவரால் பேன் இண்டியா ரிலீஸ் பண்ண முடியாது. மொட்டு மொத்தமாக எல்லாருமே வேர்ல்டு வைட் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி ஈஸியாக ட்ரெண்ட் பண்ணுற மாதிரி தான் வைக்கணும். இப்போ ஏன் வந்து படத்தோட பேர் இப்போ இப்போ வந்து என்னது இப்போ தனுஷோட அடுத்த படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம், இப்போ என் ஐ இ இப்படி எல்லாம் ஏதோ நீக்குன்னு ஏதோ வச்சுருக்காங்களே, நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் தான் படத்தோட பேர், ஆனால் அதை நீக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு தான். ஓகே, ஸோ அதனால இன்னைக்கு ட்ரெண்ட் அப்படி மாறிடுச்சு. ஸோ அதனால அப்படி வைக்கிறேன். இப்போ ஒரு சின்ன படம் கொட்டுக்காளிக்கு அப்படி வைக்க வேண்டிய தேவையில்லை, கேக்குன்னு வைக்க வேண்டிய கிடையாது. கொட்டுக்காளிக்கு அது படமே வேறு, கான்டென்ட்டாக வேறு, அது 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 பேன் இண்டியாலாம் கிடையாது, அது வேறு வேறு ட்ரீட்மெண்ட். அதனால் அதுக்கு அது மாதிரி வைக்கிறாங்க. இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் பெரிய படம் கமர்ஷியல் படத்துக்கெல்லாம் நீங்கள் இப்படி ஒன்றை பண்ணி தான் வரும். படத்தை பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க. நேரம் எடுத்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி, தேங்க்யூ ஸோ மச்.